அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம். உங்கள் அன்பை, உங்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் யாராவது உங்களை ஒதுக்கினால் என்ன செய்வது? அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தங்கள், உறவினர்கள், அக்கம் பக்கம் அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது உண்மையான அன்பை, உங்களது அன்பு நிறைந்த, ஆனந்தம் நிறைந்த மனதை புரிந்து கொள்ளாமல் யாராவது உங்களை ஒதுக்கினால் உங்கள் மனம் மிகவும் வேதனைப்படும் அல்லவா? மிகவும் வேதனைப்படும், மிகவும் துன்பத்தில் இருப்பீர்கள். வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் ஒரு வெறுமைத்தன்மை இருக்கும். யாராவது, அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் மதிக்கக்கூடிய யார் உங்களை வெறுக்கின்றார்களோ அந்த சூழலில் உங்கள் மனம் உங்களை பாடாய்படுத்தும் அல்லவா? இதை கேளுங்கள். உங்களது உண்மையான அன்பையும், உண்மையான பாசத்தையும், உண்மையான நோக்கத்தையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை யாராவது ஒதுக்கி வைக்கின்றார்களோ, எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் உங்களை ஒதுக்கி வைக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவ்வளவு தூரத்திலேயே நீங்கள் இருங்கள். இதுதான் நான் அப்போ சொல்ல போகிறேன். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது. உங்களை எந்த அளவுக்கு ஒதுக்குறாங்களோ ஒதுக்கட்டும், நீங்கள் அந்த அளவுக்கே இருங்க. அதே சமயம் உங்களது அன்பு உண்மையான அன்பு இல்லாத பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தாது. உங்களது அன்பு, உங்களது நோக்கம், உங்களது பாசம், உங்களது எண்ணங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தது என்று சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு பொருந்தும். உங்களை யார் ஒதுக்கினாலும், உங்களை எந்த அளவுக்கு ஒதுக்கினாலும் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களது அன்பை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு இப்பொழுது அந்த சரியான நேரம் வரவில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களது அன்பை புரிந்து கொள்ள, உங்களது அன்பை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை. இன்னும் இறைவன் கொஞ்சம் சற்று தாமதமாக தான் உங்கள் அன்பு அவருக்கு தரப்போகிறார்னு அர்த்தம். அதனால் நீங்கள் மனம் வருந்தவோ வருத்தப்படவோ தேவையே இல்லை. ஆழமாக இன்னொரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும் இறை சக்தியும் குரு சக்தியும் உங்களை வெறுப்பதில்லை, ஒதுக்குவதில்லை, உங்களுடனே எப்பொழுதும் இருக்கும். இந்த ஒரு தகவல், இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதாதா? ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே யார் உங்களை வெறுத்தாலும் கவலை கொள்ளாதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். எந்த தூரத்தில் நிற்கிறீங்களோ அதே தூரத்தில் நில்லுங்க, எல்லாம் விரைவில் மாறும். மீண்டும் சொல்கின்றேன், யார் உங்களை வெறுத்தாலும் குரு சக்தியும் இறை சக்தியும் உங்களை வெறுப்பதில்லை, உங்களை விட்டு விலகி போவதும் இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்தமாய் வாழுங்கள், ஆனந்தமாய் மலருங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.